வணக்கம் கிறிஸ்பிளாக் நேயர்களே, இப்பொழுது வந்து ஒரு ஃபேஸ் பேக் உங்களை தயார் பண்ண போகிறேன். அதாவது தாமரைப்பூ, அதில் மரகந்தம் இருக்கு இல்லையா, அந்தது வந்து நல்லா காய வச்சு அது மூலயமா நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தயார் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இது வந்து தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூவில் உள்ள இருக்குது மகரந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நமக்கு இப்போ தேவைப்படும். இருக்கு பாத்தீங்களா, நல்லா பாருங்க, இந்த உள்ள இருக்கு பாருங்க, இது மகரந்தம் லோட், அதாவது தாமரை பூ மகரந்தம். இந்த மகரந்தம் இருக்கீங்களா, இதை நம்ம வந்து இதை எடுத்து நம்ம காய வைக்கணும். இந்த தாமரை பூல இருக்க மகரந்தத்தை எடுத்து நம்ம காய வச்சுக்கிறோம். இதை வந்து காய வச்சு நம்ம காய வச்சதுதான் இந்த மகரந்தம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாண்டல், அதாவது சிவப்பு சந்தனம் சொல்லுவாங்க. இது வந்து அசோகா ட்ரீ, அசோகா மரத்தோட பட்டையோட தூள். இது ஆவாரம் பூ பொடி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலு பொருளை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தயார் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட், ஒயிட்னிங் அண்ட் டைட்னிங் நல்லா கிடைக்கும். அதாவது சுருக்கங்கள் நீங்கி நல்ல கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதாவது வந்து ஹெர்பல் மூலியமாக நம்மளுக்கு வந்து நல்லா, அதாவது லைஃப் லாங்காக நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா, நம்ம ஸ்கின் சுருங்காமல் கலராக இருக்கிற மாதிரி நல்ல ஆண்களும் பெண்களும் இருப்பாளருமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க நம்ம இதை எப்படி அரைச்சி நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். நேயர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் இதை எப்படி அரைக்கிறது பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சொல்ற இந்த மகரந்தத்தை போட்டு அரைக்க போறோம். நல்லா காய வச்சுக்கணும். நீங்க ஒன்று ரெண்டா காய வச்சா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வண்டு வச்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா காயங்க வெயில், அதாவது நிழல்ல ஒரு பத்து நாளும், மற்ற நாட்களில் வந்து வெயிலில் நல்லா காய அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு போத வெயிலில் நல்லா காய வச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம வந்து கொஞ்சம் சளிச்சுக்கிறணும். அப்போ சளிச்சால்தான் கொஞ்சம் நல்லா காயப்படும் போது பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு தூசி ஏதாச்சும் ஒன்று நம்ம அதில் வந்து பட்டிருக்கோம், அதுக்காகவே முக்கியமாக நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கிறணும். வாங்க சளிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சளிக்க போகிறோம். இந்த ஒரு நாள் பேப்பர் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த எடுத்து நம்ம சளிக்க ரெடி ஆகிறோம். நல்லா அரைச்சிட்டோம். அதை வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜாரில் இப்படி கொட்டி நல்லா, அப்புறம் இந்ததையும் அப்புறம் இந்த ரெட் சாண்டல் இதையும் மிக்ஸ் பண்ணணும். அதோட சிவப்பு சந்தனம் சொல்லுவாங்க. இது வந்து அசோகா ட்ரீயோட பட்டை. இது ஆவாரம் பூவோட பொடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த நாலு பொருளையும் ஒன்று சேர்த்து நம்ம திருப்பி ஒருக்கா ஒரு ஒரு சுற்றி சுற்றினா கரெக்ட் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம். எல்லாமே எல்லாம் அரைச்ச இந்த பொருள் நம்மளுக்கு நான் காமிக்கிறேன். அரைச்சிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாங்கள் நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் இதோடு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இந்த பொடி போட்டுக்கோங்க. இந்த ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதாவது பால் கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேன், தேன் இது தேன் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன்.
தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்க கலந்துக்கலாம். இது ரெண்டு பேரும் போட்டுக்கலாம், ஆண்கள் போட்டுக்கலாம், பெண்கள் போட்டுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பேக் பாருங்க, இந்த பேக் இத வந்து பாத்தீங்கன்னா இத எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் லைட்டா கொடுத்துறோம். ஒரு 20 நிமிஷம்னாலும் தரந்து நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ডেইলি ஒரு ரெண்டு தடவை கூட போடலாம், ডেইলি கொண்டு ரெண்டு தடவை போடலாம். அப்புறம் அதே மாதிரி எவ்வளவு நாள் வேணாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதனால வந்து எந்தவிதமான சைடு எஃபெக்ட்டும் இல்ல, நல்ல கலர் கலர் கிடைக்கும். அதே மாதிரி சுருக்கங்கள் நீக்கும், பிக்மெண்டேஷன் சொல்வாங்க அந்த மாதிரி இருக்கலாம், நல்ல குணமாகும். இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து போய் போட்டுக்கலாம். இது தனித்தனியா நாங்க என்ன போடணும் ஏதாச்சும் கன்மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்றதுலாம் இல்ல. ஆனா இதுக்கு உண்டானது பால் தேன்ன்ற மாதிரி கண்டிப்பா அதை வச்சு தான் நீங்க மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணணும். இங்கே இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போட்டு கை வாஷ் பண்ணிட்டேன். இந்த கைக்கும் இந்த கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த பேக் அவ்வளோ ரிசல்ட் நம்மளுக்கு நம்ம கொடுத்தது அப்படிங்கிறது. இந்த கல்யாணம் பேசி முடிச்சதுலேருந்து இது நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது நல்ல க்ளோ, நல்ல சுருக்கம் நீங்கி, நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் சிலவங்களுக்கு அங்கங்கே வந்து பருவங்களோட தழும்புகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா குணமாக்கக்கூடியது இந்த பொடியில் இருக்கிறது. இந்த ஃபேஸ் பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து கிருஷ்ணாக்க கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.